ஆங்கில புத்தாண்டு, அதாவது இங்கிலீஷ் நியூ இயரா கொண்டாடுறோம். தமிழ் நியூ இயர் எப்பன்னு தெரியுங்களா? தமிழ் புத்தாண்டு எப்பன்னு தெரியுங்களா? தெரியும். சொல்லுங்கம்மா, என்னைக்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாடும்? தை ஃபர்ஸ்ட். தை ஃபர்ஸ்ட். அது இங்கிலீஷ் மாசத்துல எப்ப வருதுன்னு சொல்ல முடியுங்களா? சாரி, ஐ டோன்ட் நோ. அப்படிங்களா, தமிழ் புத்தாண்டு மறந்துட்டீங்க. சரி, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஏப்ரல் 14, ஏப்ரல் 14 தான் சித்திரை திருநாள். சித்திரை 1 ஆம் தேதி தான் தமிழ் வருஷம் பிறக்கும். இந்த தகவலை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. 2019 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது, பட் 2020 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேனா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நியூயார்க்கு நீங்க எதனா ரெசல்யூஷன், அதாவது உறுதிமொழின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எதனா எடுத்துக்கிறீங்களா? ஜிம் போகணும்னு எடுத்திருக்கேன். கண்டிப்பா. எல்லாம் ஒரே மாதிரி தான், நல்லா ரஷ்ஷா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி இல்ல வித்தியாசம் இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாம் ஒரே ஃபுல்லா ரஷ், அதே மாதிரி தான் இருக்கு. போச்சு, போரா போச்சு. 2020 ஆச்சு, சூப்பரா போகணும்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர் வந்து மிக மகிழ்ச்சிகரமா நாங்க இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறந்த வருடமாக இருக்கணும்னு ஒவ்வொரு வருடமும் நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறோம். இருந்தாலும் பல சவால்களையும் பல சிக்கல்களையும் ஒவ்வொரு வருடம் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த சவால்களை அழகாகவும் அற்புதமாகவும் நம்மளுடைய அறிவாலையும் திறமையாலையும் நம்ம அதை எதிர்கொண்டு ஒவ்வொரு சவால்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நியூ இயரை நாங்கள் முழு மகிழ்ச்சியுடன் முழு சந்தோஷத்துடன் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் 2020 என்பது எங்களுடைய வாழ்நாளில், இந்த 2020 என்பது மிக ஒரு அற்புதமான நம்பராகவும் ஒரு சிறப்பான ஒரு வருடமாகவும் இருக்கும் என்பதில் எங்களுக்கு மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியாக இந்த நியூ இயரை கொண்டாடுகிறோம். ஒன் மோர் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். 5வது வருஷம் வரீங்க, அதாவது 5 வருஷமா தொடர்ச்சியா நீங்க நியூ இயர் வந்தீங்க. என்ன வித்தியாசம் சார் பாக்குறீங்க? அதாவது 2019 நியூ இயருக்கும் 2020 நியூ இயருக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இந்த கிராமிய கலைகளை கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கெல்லாம் கொஞ்சம் வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இதுக்காக நாங்க ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒயிலாட்டம், அப்புறம் சிலம்பம், இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியும் குழந்தைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது, நிறைய விஷயங்கள் சாதித்தோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நீலாம்பூர் இதில் 1000 பேர் ஒருங்கிணைஞ்சி ஒரு கின்னஸ் சாதனை பண்ணோம், பறையிசை பண்ணோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வருஷத்தில் ஒரு 6 ரெக்கார்டு ஒரே நாளில் பண்ண முடிஞ்சது எங்களால், அது ஒரு சந்தோஷமான விஷயம். இது கலை வந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பள்ளிகளில் நிறைய விஷயங்களை போய் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக எங்கள் மைண்டில் இருக்குது. 2020 இன்றைக்கி இருக்க பண்பாடு, இதை விட நல்ல ஒரு பண்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இன்றைக்கு பண்பாடு இப்போ நம்ம கலாச்சாரம் நிறைய வந்து மறந்துருக்காங்க அப்படின்ற மக்கள் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க எல்லாருக்குமே இந்த கலாச்சாரம் தெரிஞ்சு நம்ம கலாச்சாரம் என்னென்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். இது வரைக்கும் நாங்கள் மெரினா பீச் வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. இல்லை இல்லை, சென்னை வந்திருக்கோம், பட் நியூ இயர்க்கு வந்து மெரினா பீச் தான் ஃபஸ்ட் டைம். 19 ஓகே சார், நல்லா இருந்தது. இல்லை இல்லை, நல்லா இருந்தது இருந்தது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருந்தது. இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது எங்களுக்கு புது வருஷம், மெரினா பீச்சில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. மொதல் போலீஸ்லாம் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பெரிய மெரினா பீச்சை லட்சக்கணக்கான மக்களை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இப்போ நேரா ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு. ஆமா, டெம்பிள் விசிட் இல்ல இல்ல இல்ல, மார்னிங் போறோம். பட் ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 2020 எல்லாமே நல்லா இருக்கணும். எனக்கு கூட சீக்கிரமா சிக்ஸ் பேக் வரணும்.
இந்த நியூ இயருக்கு நோ ரெசல்யூஷன், அதான் ரெசல்யூஷன். Be happy, live and let live. ஜியோர் ஜீனேதோ. எங்களுடைய தமிழ் நியூஸ் சார்பாக ஃபேமிலி எல்லாருக்குமே, என்டையர் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேம் டு யூ, சேம் டு யூ, டு தி ஹோல் இந்தியா, தி ஹோல் ஆஃப் இந்தியா. தேங்க் யூ சார், தேங்க் யூ. தேங்க் யூ. பண்ணிட்டீங்க. ஹா. ஓகே. ஹவ் டு யூ ஃபீல் நவ? ஐ அம் ஃபீலிங் நைஸ். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க நியூயார்க் நீங்க பீச்க்கு வந்திருக்கீங்களா? ஆ நோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. பட் நீங்க பீச்க்கு வந்திருக்கீங்க, நியூ இயர் செலிப்ரேஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஓகேடா சார். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. ஓகே, 6th படிக்கிறீங்க. எல்லாரும் உங்களுடைய ரிலேஷன்ஸ் தானா? யா. ஓகேமா. எனிவே எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். ஓகேவா? ஹேப்பி நியூ இயர். எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர் 2020. எங்க ஊர்ல வீட்லயே கேக் வெட்டி கொண்டாடிடுவோம், அவ்வளவுதான். பெரும்பாலும் ஜனங்க இங்க நிறைய வராங்க, அதனால இங்க செலிபிரேட் பண்ணலாம்னு வந்தேன் இந்த வருஷம். அதனால இங்க சந்தோஷமா எல்லாம் கொண்டாடணும். 2019 சுமாரா தான் இருந்தது. ஆமா, எல்லாரும் மக்கள் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. அடுத்து வந்து நாங்க இப்ப நேரா கோவிலுக்கு போறோம். நேரா இப்ப பீச் முடிச்சுட்டு 12 மணிக்கு ஷார்ப்பா வந்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, இப்ப நேரா கோவிலுக்கு போறோம். லாஸ்ட் இயர்ஸை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அமைதியாக தான் எல்லாம் கொண்டாடினாங்க. ஏன்னா முன்னே விட என்ன சொல்கிறது, முன்னே வந்து ரொம்ப பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு பசங்க ரேஸ் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் உண்மையாக சொல்லணும்னா பசங்க கண்ட்ரோலாக இருக்காங்க, மெரினா பீச்சில் வந்து கண்ட்ரோலாக இருக்காங்க. உண்மையாக பசங்களுக்கும் நன்றி சொல்லணும், போலீஸ்காரங்களுக்கும் நன்றி சொல்லணும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இந்த வருஷம் நியூ இயர் நல்லா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. அது மட்டும் இல்ல, அவங்க டிபார்ட்மெண்ட் பேச்சு வந்து பசங்க நியூஸ்ல கேட்டிருப்பாங்க, வச்சு டைரக்டா கேட்டிருக்க மாட்டாங்க. நியூஸ்ல கேட்ட உண்மையா சொல்லணும்னா இன்னும் ரேஸ் நடந்துட்டு இருந்திருக்கும், பட் இன்னைக்கு எந்த ஒரு ரேஸ்மே நடக்கல. உண்மையா பசங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2019 நல்லா இருந்துச்சு, பட் 2019 விட இந்த 2020 நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இன்னமும் எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, இப்போ எதுவுமே வித்தியாசம் பார்க்கல, ஏன்னா இங்கே தான் எல்லா மதங்களும் சேர்ந்துட்டு ஒரு கொண்டாடுறோம் நாங்கள். இது ஒரு குட் ஃபெஸ்டிவலு. மற்ற ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி வரும், பட் புத்தாண்டு மட்டும் தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு இந்தியனாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது நியூ இயர் தான். பொங்கல் ஹிந்துசம், பட் புத்தாண்டு மட்டும் இந்தியன்ஸ் மட்டும் கொண்டாடு ஒரு செலிப்ரேஷன். எல்லா ஃபேமிலி கூட கெட் டுகெதர் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் விஷ் பண்ணி நாங்க ஒரு இது பண்றோம். இதுதான் நம்ம இந்தியாவுடைய சமுதாய, இந்தியாவுடைய ஒற்றுமை. 2019 நல்லது இருந்ததா கேட்டதில்ல. ஏ ஓகே. இப்போது 2020 இப்போது நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஏன்னா இப்போது இளைஞர் சமுதாயம் ரொம்ப வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு ப்ளஸ் பண பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் வேலை பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டுருக்குது. தாழ்த்தப்பட்டவங்கலாம் இன்னும் வெளியில் வரல, ஸோ படிப்பு கொஞ்சம் குறையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் சொல்லி நினைக்கிறோம். மாற்றங்கள் 100% வரணும். அது இல்லாமல் நம்ம எதிர்காலமே நம்ம ஸ்டூடெண்ட் தான், மாணவர்கள் தான். ஸோ அவங்களுக்கு நல்லா வாய்ப்பு கொடுக்கணும், எல்லா இதுலேயும் வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் முன்னேற முடியும். ஏன்னா அப்துல் கலாம் உடைய கனவு தான் ஸ்டூடெண்ட்ஸு. தூண்களாக இருக்கிறது நம்ம நாட்டுடைய தூண்களே அப்துல் கலாம் சொன்னது மாணவர்களை பற்றி தான். ஸோ அந்த மாணவர்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு ஜாஸ்தி கொடுக்கணும். சார், ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் ஒன்று சொல்லணும் விரும்புகிறேன். சார், இப்போ இருக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாமே இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. பட் அந்த இஷ்யூ தயவுசெய்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள், இதில் நீங்கள் நம்மளை பிரிக்க முடியாது. பார்த்தீங்களா, இந்துசம் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, கிறிஸ்டின் எல்லாம் இருக்கும். அதனால எங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ தயவு செய்து அந்த ஒற்றுமையை நம்ம பிரிக்க வேண்டாம். நாங்கள் இந்தியாவாக வாழ்றோம், இந்தியாவாக இருப்போம், இந்தியாவாக சாவோம். இந்தியா மண்ணில் பிறந்தோம், இந்தியாவாக வாழ்வோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.